அன்பு நேயர்களே, வணக்கம். சென்ற பாசுரமும் இந்த 30வது பாசுரத்தையும் சாற்றுப் பாசுரம் என்று சொல்வோம் என்று சென்ற பாடலிலேயே பார்த்தோம். இந்த பாடல் பலஸ்ருதி என்றும் கூறுவார்கள். இந்த 30வது திருப்பாசுரத்தில் ஒரு முத்தாய்ப்பாக இந்த 30 பாடல்களையும் தப்பாமல் பாடியவர்கள் எங்கும் எப்பொழுதும் கண்ணனுடைய கணக்கில்லாத அருளையும் கருணையையும் பெற்று இன்புறுவார்கள் என்பதை இந்த இறுதிப் பாசுரத்திலே ஆண்டாள் கூறியிருக்கின்றார். முதலில் பாடலை பார்ப்போம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை ஆற்றை அணி புதுவை அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் ஈர் இரண்டு மால்வரை தோள் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் ஈர் இரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமால் செங்கண் திருமுகத்து செல்வ திரு எம் பாவாய் எங்கும் திரு அருள் பெற்ற புருவர் எம் பாவாய் இப்பொழுது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. அந்த பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த பரந்தாமனைத்தான் மாதவன் கேசவன் என்று இங்கே ஆண்டாள் அழைக்கின்றார். தேவர்கள் ஒருமுறை திருப்பார்க்கடலை கடைந்தபொழுது அங்கே அமுதம் கிடைக்கப்பட்டது. அந்த அமுதம் கிடைப்பதற்காக தன் திருமேனினோக பாடுபட்டவன்தான் இந்த கண்ணன். விரும்புகின்றவர்கள் எந்த பொருளை விரும்புகின்றார்களோ அந்த பொருளை கொடுக்கும் ஆற்றல் உடையவனாக இந்த கண்ணன் விளங்குவதால் இவனை மாதவன் என்று அழைக்கின்றார்கள். கேசி என்ற அசுரனைக் கொன்றதால் கேசவன் என்றும் அழைக்கப்படுகின்றான். இவ்வாறு உள்ள இந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்கப் பறைகொண்ட ஆற்றை இவ்வாறு
சந்திரன் போன்ற குளிர்ந்த அழகான முகத்தை கொண்ட இந்த ஆயர்பாடி பெண்களெல்லாம் இந்த பாவை நோன்பினை நோற்று அந்த கண்ணனிடம் பறை என்ற வாத்தியத்தை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். இவ்வாறு பெற்றுக்கொண்டு வந்த அவர்கள் அணி புதுவை பைங்கமலத் தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ்மாலை முப்பதும் தப்பாமே இங்கி இப்பரிசுரைப்பார் ஈர் இரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இந்த சந்திரன் போன்ற முகத்தை உடைய ஆயர்பாடி பெண்கள் முப்பது நாளும் இந்த பாவை நோன்பினை நோற்று அந்த கண்ணனிடம் இருந்து பல்வேறு விஷயங்களையெல்லாம் பெற்று கடைசியாக அந்த புண்ணியமான பறையையும் பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த வரலாற்றினை அழகான தமிழ்ப்பாடலிலே திருப்பாவை பிரபந்தமாக பாடி அருளியவர்தான் அழகான தாமரை மலர்களை மாலையாக கட்டி அந்த இறைவனுக்கு தொண்டாற்றிய பட்டர்பிரான் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியாழ்வாரின் மகளாக அவதரித்த கோதை நாச்சியார். இந்த கோதை நாச்சியாரும் அந்த கண்ணனின் பால் மிகவும் அன்பு கொண்டு அந்த கண்ணனையே அடைய வேண்டுமென்பதற்காக இந்த பாவை நோன்பினை நோற்று இந்த முப்பது பாசுரங்களையும் இயற்றி அந்த வில்லிபுத்தூர் பெண்களையெல்லாம் அழைத்து கொண்டு இந்த பாவை நோன்பை நோற்றார். தேவர்களோ கண்ணனின் உதவியால் அமுதத்தை வேண்டினார்கள். ஆனால் இந்த திருவாய்ப்பாடி பெண்களோ தாங்கள் உண்ணும் அமுதமாக அந்த கண்ணனையே வேண்டினார்கள். எனவே விண்ணவர்களைக் காட்டிலும் மன்னவராகிய இந்த ஆய்ப்பாடி ஆயர்குலப்பெண்கள் பலபடியும் மேலானவர்கள் உயர்ந்தவர்கள் இல்லையா? என்றைக்கும் தித்திக்கும் தெள்ள முதையன்றோ அவர்கள் வேண்டி பெற்றார்கள். அப்படிப்பட்ட பெண்களைத்தான் இங்கே ஆண்டாள் புகழ்ந்து பாடுகின்றாள். இந்த திருப்பாவை முப்பது பாடலையும் சங்கத் தமிழ்மாலை என்று சொல்வார்கள். இந்த தமிழ்மாலை முப்பது பாசுரங்களையும் தினமும் தப்பாமல் பாடுபவர்கள் திருமால் அருளினால் எங்கும் இன்புற்று அவன் அருளையும் பல்வேறு செல்வங்களையும் பெறுவார்கள். எனவே அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அசுரனைக் கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனைப் போன்ற அழகான முகம் கொண்ட அணிகலன்களையெல்லாம் அணிந்த இந்த ஆயர்பாடி பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை இந்த வில்லிபுத்தூரில் பிறந்த பட்டர்பிரான் மகளாக அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் இனிய தமிழில் முப்பது பாடல்களாக இதை பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களைக் கொண்ட திருமுகத்தை உடையவனுமான செல்வத்துக்கெல்லாம் அதிபதியுமான மகாலட்சுமியின் கணவனான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்புடன் பெற்று இன்பமுடன் வாழ்வர் என்று ஆண்டாள் அருளியிருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு பலன்களையும் கொடுக்கும் இந்த திருப்பாவை பாசுரங்களையும் நாம் இந்த முப்பது நாட்கள் மட்டும் இல்லாமல் நாள்தோறும் பூஜையிலே சொல்லி அதன் பலனை பெற்று இன்புறுவோமாக. இத்தனை நாட்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்தமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு தொடரிலே சந்திப்போம்.